ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லிஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி தர்பாரில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நல்ல மருத்துவ குணம் நிறைந்த தூதுவளை. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தூதுவளை கீரையில் ஒரு துவையல் இதாங்க செய்ய போகிறேன். இந்த தூதுவளை கீரையில் சாம்பார் வைக்கலாம், கூட்டு பண்ணலாம், துவையல் அரைக்கலாம், எது வேணாலும் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ அந்த கீரையில் தான் துவையல் அரைக்க போகிறேன். இந்த கீரை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பார்த்துருக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக தாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி முள்ளாக இருக்குங்க செடியில். இது வந்து கொடி மாதிரி படரக்கூடிய ஒரு செடி தான் இது. இது வந்து இந்த இலையை மட்டும் கிள்ளிட்டு நம்ம பயன்படுத்தணும், அவ்வளோதான். இதை தொட்டிங்கனாலே சுருக்கு சுருக்குன்னு அப்படியே முள் கையில் குத்துங்க. பார்த்து தான் இதை க்ளீன் பண்ணணும். ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக தான் இப்போ நான் இதை காமிச்சேன். இப்போ இந்த இலையை நல்லா கிள்ளிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு துவையல் அரைக்க வேண்டியதாங்க. துவையலுக்கு நம்ம எப்பொழுதுமே ஆஸ் யூஷுவல் காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, புளி, உப்பு, பெருங்காயம் வச்சு அரைப்போம் இல்லையா. தேங்காய் சேர்க்கறதுன்னா சேர்க்கலாம், இல்லைன்னா இல்லை. வெல்லம் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இவ்வளோதாங்க தூதுவளை துவையல். இதெல்லாம் வதக்கிட்டு இந்த கீரையும் வதக்கிட்டு தான் அரைக்கணும். நான் இப்போ எல்லாம் இதை அரைக்கும்பொழுது எப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாம் ஒன் பை ஒன்னாக வறுத்துட்டு வதக்கி அரைச்சிட்டு துவையலாக உங்களுக்கு காட்டுறேங்க. நான் இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரைகள்லாம் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. அதனால் நம்ம கீரைக்காரம்மாட்டையோ இல்லை கீரை வாங்குகிற இடத்துலையோ நம்ம சொல்லி வச்சு அப்பப்போ வாரத்தில் ஒரு தடவை இந்த கீரையெல்லாம் வாங்கி நம்ம எந்த வகையிலையாவது நம்ம உடலில் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடைங்க. இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் நிச்சயம் நமக்கு வந்து நோய்ங்கிறது கிட்டத்தட்ட 100% நம்மளை அண்டவே அண்டாதுங்க. அந்த காலத்தில் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக பயன்படுத்தினதுனால தான் இந்த வயசில் கூட பாருங்கள், 98 வயசுன்னு வாடுறவங்கள்லாம், ஏன் 100 வயசு கூட வாடுறவங்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சே. நம்மளை சுற்றிலும் சரி, நம்ம உறவுகள்லேயும் சரி, இந்த மாதிரியெல்லாம் அவங்களெல்லாம் சாப்பிட்டு வந்ததுனால தாங்க அவங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் நல்லா இருந்தது. நாட் ஓன்லி தூதுவளை, எல்லா மருத்துவ குணம் நிறைந்த எல்லா உணவுகளை அவங்க பயன்படுத்தி வந்ததுனால தான் அவங்க இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க. நம்மளும் அதையே பயன்படுத்தி நம்மளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. எங்கள் வீடுகளில் இதை நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி துவையலை அரைச்சி சாப்பிட்றது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதை தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், நல்லா 1 டேபிள் ஸ்பூன் குவிச்சு அளந்ததாக உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு வந்து 1/5 காஞ்ச மிளகாய். இதில் இன்னொரு டிப்ஸுங்க, நீங்கள் காஞ்ச மிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்து அரைக்கலாம். ஆனால் பச்சை மிளகா வச்சு அரைக்கும்போது பார்த்து வச்சு அரைங்க. என்ன இந்த பாருங்கள், இப்போ கீரையை வதக்குனதும் புஷ்குன்னு கொஞ்சோண்டு ஆகிப்போச்சு. அதனால் நீங்கள் கீரையை நிறையா இருக்கும்போது அதை கணக்கு பண்ணிக்கிட்டு பச்சை மிளகாயை ஜாஸ்தி வச்சிங்கன்னா துவையல் ரொம்ப காரமாக போயிடுங்க. அதனால் நீங்கள் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காஞ்சி மிளகா வச்சு அரைக்கிறதே பெஸ்ட்டு. பட் இருந்தாலும் இந்த டிப்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆஸ் யூ லைக், நீங்கள் எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அரைங்க. 5 காஞ்சி மிளகா, உளுத்தம்பருப்பு, இப்போ இந்த புளியுங்க, இதோடையே இந்த ஒரு சின்ன துண்டு புளி பாருங்கள், அதையும் வதக்கிட்டேன். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நிறையா இருந்ததுங்க, எண்ணெய் ஊற்றி வதக்குனது கொஞ்சோண்டு ஆகிப்போச்சு வதங்கி போய். இதோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூங்க, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனது ஆஸ் யூஷுவல் துவையல் அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டியதாங்க. உப்பு, பெருங்காயம், வெல்லம் எல்லாம் சேர்த்து வச்சு
இந்த துவையல் பக்குவத்துக்கு மிக்சியில் விப்பர் மூடில் விட்டு விட்டு தண்ணி அப்பப்போ தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் ஸ்பூனாக ஊற்றணும். ஊற்றி நல்லா துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுங்கங்க. நான் இப்போ இதெல்லாம் ஃபைனலாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, சூப்பராக தூதுவளை துவையல் அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி எல்லாம் கீரையை சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு வடிகட்டியில் வச்சு தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே வைங்க. ஒரு ஃப்ரையிங் பேனில் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, கீரை, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வறுத்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, மிளகாய், புளி இதெல்லாம் நல்லா பவுடராக அரைச்சதுக்கு அப்புறம் இந்த துவையல போட்டு, சாரி இந்த கீரையை போட்டு நல்லா விப்பர் மோடில் விட்டு விட்டு அரைக்கணுங்க. தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது, சேர்க்கக்கூடாதுன்னா என்ன, நிறைய ஊற்றக்கூடாது. நம்ம மிக்சி வந்து சிக்காமல் இருக்க அப்பப்போ சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு விப்பர் மோடில் அரைச்சி அரைச்சி எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, சூப்பரான அருமையான தூதுவளை கீரை துவையலுங்க. இட்லி, தோசை, சாதம், நம்ம தேங்காய் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம் சாதம், இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸுக்கும் இந்த துவையல தொட்டு திங்கலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான மருத்துவ குணம் நிறைந்த அருமையான ஒரு கீரைங்க இது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. 10 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த கீரையை வாங்கி நல்லபடியாக சுத்தம் பண்ணி அருமையாக சமைச்சு சாப்பிடுங்கங்க. என்னங்க, உங்களுக்கும் இந்த துவையல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் அரைச்சி சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகும். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்கும் தேவைங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.